சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தும் தகுதியை இழந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்தாலே எங்கு பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து நல அபகரிப்பு கள்ளச்சாராய சாவு அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய போதை பொருட்கள் அத்தனையும் தமிழகத்திலே உள்ளே வருகிறது என்று சொன்னால் இந்த முதலமைச்சர் எப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பத்தாண்டு காலமாக தமிழகத்திலே அம்மாவுடைய ஆட்சி காலத்திலேயும் சரி அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலேயும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல கள்ளச்சாராய சாவு இருந்ததா எங்கேயாவது கொலை கொள்ளை இருந்ததா எங்கேயும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த முக ஸ்டாலின் தன்னுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினாலே காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைக்க முடியாத காரணத்தினாலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதி அதே மாதிரி நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம் சித்தானூர் பகுதியில 22 பேர் கள்ளச்சாராய குடிச்சு உயிர் போயிருக்காங்க. நாங்க கேட்கிறோம் ஒரு முதலமைச்சரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சரு அது மட்டுமல்ல அவர் முத்தியல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் சொல்லி பதவி ஏற்கின்ற போது என்ன கம்பீரமா பதவி ஏற்றார். ஆனா அந்த கம்பீரத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டா சம்பந்தமே கிடையாது. 23 புலிகேசி தான் அந்த முக ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின். இன்னைக்கு ஏன்னு சொல்றேன்னா 2 வருஷமா விழுப்புரம் பகுதியில கள்ளச்சாராயம் போயிட்டு இருக்கு. திடீர்னு 22 பேர் அங்க செத்த பிறகு நம்ம காவல்துறை உடனடியாக அங்க போயிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா, 25,000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல 1,250 பேரை கள்ளச்சாராயம் வித்தவங்களை கைது செய்யறாங்க. நாங்க கேட்கிறோம் ஒரு காவல்துறை தெரியாத காவல்துறைக்கு தெரியாதவா கள்ளச்சாராயம் விற்க போறான். நான் கேட்கிறேன் ஏன் இது முன்னாடி முன்னெச்சரிக்கையாகவே அந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருக்கலாம். 1,000 தரேன்னு சொன்னாரு அதையும் கொடுத்த பாடு இல்ல. ஓஎப்பி 1,500 கொடுக்குறேன்னு சொன்னாரு அதுக்கு நாமம் போட்டுட்டாரு. அது மட்டுமல்ல மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க மரியாதைக்குரிய அருமை பெரியவர்கள் நினைச்சு பாருங்க ஒவ்வொரு திட்டமும் எப்படியாப்பட்ட திட்டத்தை நீங்க புரிஞ்சு பாருங்க. இப்ப நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாரு. ஒரே வருஷத்துல 11 மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சுமார் 650 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர் அந்த எடப்பாடியார். ஆனா இந்த ஆட்சியில என்ன நடந்திருக்கு, நேத்து 3 மருத்துவ கல்லூரிக்கு சீல் வச்சுட்டாங்க, 3 மருத்துவ கல்லூரிக்கு அட்மிஷன் ரத்து செஞ்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிர்வாகம் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க.